சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சிவாய நம திருச்சிற்றம்படும். அம்மையே அப்பா உப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பேசி பொழுது நீ சுருக்கும் புழுத்தலையே நந்தனுக்கு செம்மையே ஆஜ சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே எம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கு எழுந்து அருள்வது இனியே எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேசனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து இந்த நாஜடையின் கனவிலும் நனவிலும் தொழுது நித்தம் நித்தம் பூஜை செய்து வழிபாடு செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து என்னுடைய பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்டி குரு எங்களுடைய குருநாதருடைய மலரடிகளை பணிந்தேத்தி அருள் செய்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் வாராகி சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் நல்ல ஆசீர்வாதங்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, அன்பார்ந்த கும்பராசி நேயர்கள், உங்கள் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஜெய் வாராகி. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு 1/1/2021 முதல் 31/1/2021 முடிய நடைபெற இருக்கின்ற ஜனவரி மாதம். இந்த ஜனவரி மாதம் கும்பராசிக்கு எப்படி இருக்கும், கும்பராசிக்கான ஜனவரி மாத ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம். வாருங்கள் கும்பராசினியர்களே, உங்களுக்கான ஜனவரி மாத ராசி பலனை காண்போமாக. கும்பராசினியர்களே, ஜனவரி மாதம் ராசி பலனை நாம பார்க்கறதுக்கு முன்னதாக கடந்த மாதங்கள் இந்த டிசம்பர் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்லாம் கும்பராசிக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு முதல்ல பார்த்துருவோம். இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இப்பதான் அவங்க உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது. இந்த ஏழரை சனி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்ன உடனேயே கும்பராசி நண்பர்கள் நாலு பேருக்கு துள்ளி குச்சிட்டு முன்னாடி வந்து, சாமி இது எனக்கு பொங்கு சனி தானே, சாமி இது எனக்கு பொங்கு சனி தானே, இது எனக்கு நல்ல சனி தானே அப்படின்னு துள்ளி குச்சிட்டு வந்து கேள்வி கேட்குற மாதிரி இருக்கு. ஏன்னா நிறைய ஃபோன் கால் வரும்போது, சாமி எனக்கு வயசு 40, எனக்கு ரெண்டாவது ரவுண்டு, இது நல்ல சனி தானே. உங்களுடைய எண்ணங்கள் நல்லபடியாக இருக்குமே ஆனால் நல்லபடி வாழ்த்துக்கள். ஏழரை சனி உங்களை ஒன்றும் பண்ணாது, மகிழ்ச்சி. ஆனா கும்பராசி நேயர்களே, இந்த கடந்த ரெண்டு மாதங்கள் பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்திருக்கும். பரவாயில்ல சாமி, ஓகே தான், ஏதோ இந்த 2020 ஜனவரியிலிருந்து பார்த்துக்கிட்டு வரும்போது இந்த அக்டோபர் மாதம் வரை ஒப்பிடுகையில, ஏன்னா இந்த நடுவில் இந்த மே மாதம் ஜூன் மாதம் அதுபோல் அந்த ஏப்ரல் மாதம்லாம் அந்த கும்பராசி நேயர்களுக்கு கடுமையானதாக இருந்திருக்கும். கும்பராசினியர்களே இருந்து நம்ம ஏதோ வெளியிலேருந்து கும்பராசினியர்களே அப்படின்னு சொல்கிறோமே தவிர அவங்களுக்கு ராசி பலன் பலாபலன்கள் எப்படி அமைந்திருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக மாறுபட்ட பலன்களாக தான் இருந்திருக்கும். குறிப்பாக தொழில்துறையை சார்ந்தவர்கள் நாலு தொழிலை கையை வச்சிருப்பாங்க. கும்பராசினியர்கள் ஒரு தொழில் செஞ்சிருக்க மாட்டாங்க, ஒரே தொழிலை செய்யக்கூடியவர்கள் ஒரு 30% தான் கும்பராசினியர்களே. நான் சொல்லக்கூடியது கரெக்டாக இல்லையா நீங்கள் தான் சொல்லணும். ஆமாம் சாமி, கரெக்டாக சொல்கிறீங்க சாமி. ஒரு 30% முழுமையான கும்பராசி நண்பர்கள் தான் முழுமையாக ஒரு தொழிலை எடுத்து செய்வார்கள். மீதமுள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாலு தொழிலில் கை கால வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீட் அதிகமானதாக இருக்கும். பொதுவாகவே கும்பராசி அன்பர்களுக்கு கற்பனை திறன் அதிகம், எதிர்பார்ப்புகள் அதிகம், கொஞ்சம் ஆடம்பரமும் இருக்கும். ஆனா இந்த கற்பனை, அதுக்கு தேவையான எதிர்பார்ப்பு, அதுக்கு மேல இருக்கிற ஆடம்பரம், இந்த மூணுத்துக்கு என்ன தேவை, உயர்ந்த ஞானம், அது கொஞ்சம் குறைவானதாக இருக்கும். கும்பராசி நேயர்களே, கடந்த மாதங்கள் உங்க ஒரு சில குடும்பங்கள்ல ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். குடும்பத்துல கடன் சம்பந்தமான பிரச்சனை, உறவு முறைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை போன்ற விஷயங்கள்லாம் கூட கும்பராசிகளுக்கு கடந்த காலங்கள், அதுவும் குறிப்பாக மார்ச் மாதத்துலேருந்து இந்த அக்டோபர் மாதம் வரையில கொஞ்சம் ப்ராப்ளங்கள் இருந்திருக்கும். இந்த ப்ராப்ளம்லாம் சரியாகக்கூடிய மாதமாக இந்த நவம்பர் டிசம்பர் உங்களுக்கு அமைந்திருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களை விட பிறக்கின்ற இந்த புத்தாண்டு எல்லா வகையிலும் கும்பராசி அன்பர்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த நான் சொன்ன மாதிரி கடந்த 2 வருடங்களாக எனக்கு சரியில்லை சாமி,
ஆனாலும் பரவாயில்லை, இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் ஏதோ எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குது. பரவாயில்ல, நம்மளாலும் வாழ முடியும், நம்மளாலையும் செய்து காட்ட முடியும், நம்மளாலையும் முன்னேற முடியும். தொடர்ந்து நான் பல முயற்சிகளை எடுத்தேன் சாமி. கும்பராசி என்பர்கள் தொடர்ந்து பல முயற்சிகளை எடுத்திருப்பார்கள், பல வழிகளில் உழைத்திருப்பார்கள். நான் சொல்றேன், ஆரம்பத்துல நாலு வேலையை செஞ்சிருப்பாங்க, ஒரே ஆளு சுத்தி சுத்தி பம்பரமா சுத்தி உழைச்சிருப்பாங்க, சுத்தி சுத்தி வேலை செஞ்சிருப்பாங்க. எது இதை செஞ்சா குடும்பம் முன்னுக்கு வருமா, இந்த தொழிலை செஞ்சா முன்னுக்கு வருமா, இதை செஞ்சா பசங்க நல்லா இருப்பாங்களா, வீட்டுக்காரர் நல்லா இருப்பாங்களா, மனைவி நல்லா இருப்பாங்களா, குடும்பம் முன்னுக்கு வர முடியுமா, வருமானம் அதிகரிக்குமா, கடன் பிரச்சனை தீருமா, இப்படி பல வழிகளிலே கும்பராசி நபர்கள் யோசித்திருப்பார்கள். இவ்வளவு முயற்சிகள் இருந்தாலும் அங்க என்ன நடந்திருக்கும், தடைகள் அங்கே இருந்திருக்கும், தடைகள் அங்கே இருந்திருக்கும். அந்த தடைகள் எல்லாம் விளக்க முடியுமா சாமி அப்படின்னு கேட்டா, தடைகளை விளக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது அப்படின்னு மங்களகரமான செய்தியை சொல்லி, அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான தடைகள் விலக போகுது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிக்கொண்டு உங்களுக்கான ஜனவரி மாத ராசி பலனை காண்போம் வாருங்கள் கும்பராசி அன்பர்களே. அப்ப இதுவரையிலும் நீங்க சொன்னது உண்மை சாமி, நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். குடும்பத்துல பிரச்சனை இருந்தது, கணவன் மனைவி பிரச்சனை இருந்தது, கடவுள் பிரச்சனை இருந்தது, கடன் தொல்லைகள் இருந்தது, அதே போல பெற்றோர்கள் வயதானவர்களுக்கு ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருந்தது, ஆரோக்கிய குறைவுகள் இருந்தது, தொழில வந்து நாலு விதமான தொழில்கள், போட்ட முதலீடுகள், எடுத்த முயற்சிகள், இது எல்லாத்துலயுமே தோல்விகள் இருந்தது. இது எல்லாத்தையும் சமாளிச்சு நாங்க ரெண்டு பசங்களை வச்சிருக்கோம் சாமி, படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கோம் சாமி. நான் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த தொழில் இனிமேலாவது நல்லா இருக்குமா? நான் ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கேன் சாமி, இந்த ஃபேக்டரியில நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்கேன், ஒன்றும் காட் கிரேஸ் ஒன்றும் நோ ப்ராப்ளம். ஆனாலுமே கூட இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு இருந்த பிஸ்னஸ் இப்போ இல்லை, எங்களுக்கு வந்துகிட்டு இருந்த ஆர்டர் இப்போ இல்லை, இதை மீண்டும் எங்களுக்கு கிடைக்குமா? இந்த மாதிரி நீங்க உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சரிதான், சாதாரண நிலையில் இருந்தாலும் சரிதான், இந்த எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய கிரக அமைப்புகளை பொறுத்தவரையில் கும்பராசினியர்களை இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதமாக அமைகிறது. ஜனவரி மாதம் எல்லா வகையிலும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. ஏழரை சனியை ஆரம்பிச்சிருக்குங்கிற கவலை வேண்டாம், இந்த சனி பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார். காரணம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா, லாபஸ்தான அதிபதியோடு அவர் சேர்ந்திருக்கிறார். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கிறது உண்மை, அதை மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. ஆனால் அதையும் தாண்டி கும்பராசி நேயர்களே, இங்க என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு லாபஸ்தான அதிபதியாகவும் தனம் வாக்குக்கு அதிபதியாகவும் வரக்கூடிய 2-11 ஆதிபத்தியம் பெற்ற 2-11 உடைய குரு பகவான் அங்கே இணைந்திருக்கிறார். அப்ப என்ன சாமி சொல்ல வரீங்கனாக்கா, இந்த குரு பகவான் அந்த 12 இடத்துல இருக்கும் வரையில் அந்த 7.5 செய்யக்கூடிய அந்த சனி பகவானோடு உங்க ராசிநாதனோடு குரு அங்கே இருக்கும் வரையில் கும்பராசிக்கு எந்த கவலையும் இல்லை. அப்ப இந்த வருஷம் பூரா நல்லா இருக்குமா சாமி? ஏன்னா அடுத்த குரு பெயர்ச்சிங்கிறது இந்த 2021 டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் சாமி வருது, நவம்பர் லாஸ்ட்ல தான் சாமி வருது. அப்ப இந்த வருஷம் முழுவதுமே எங்களுக்கு நல்லா இருக்குமா சாமி அப்படின்னு கேட்டாக்கா, அந்த வருடத்தின் ஆரம்பம் தான் இந்த ஜனவரி. இந்த ஜனவரி மாதத்திலிருந்தே கும்பராசிக்கு நல்ல பலன்களை தர இருக்கின்றது, நல்ல உங்களை எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் வலுப்பெற்றிருக்கிறார், உங்க ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கிறாருங்கிறது வேற விஷயம், ஆனால் அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அதே போலதாங்க 3 அதிபதியாகவும் 10 அதிபதியாகவும் தொழில் ஸ்தான அதிபதி, 10 அதிபதி யாருங்க, செவ்வாய் பகவான். 3 அதிபதி முயற்சி, வீரியம், ஆற்றல், செயல், ஓடக்கூடிய தகுதி, இதெல்லாம் யார் கொடுக்குறாங்க? வேகம், இதெல்லாம் யார் கொடுக்குறாங்க? இந்த பவர், எனர்ஜி கொடுக்கக்கூடியது யாருங்க? அந்த அங்காரகன், அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். 3-10 உடைய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதனாலேயும் 10 அதிபதி வலுப்பெற்றிருக்கிறார். அப்ப என்ன ஆகுங்க, 10 இடங்கிறதுங்க தொழில் ஸ்தானம், 10 இடம் என்பது தொழில் ஸ்தானம், தொழில் ஸ்தான அதிபதி வலுப்பெற்றிருக்கிறார். அப்ப இது நாள் வரையில் தொழில உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள்,
தொழிலில் இது நால்வரையில் இருந்து வந்த இடர்பாடுகள், போட்டியில்னா எதிரிகளால் வந்த போட்டிகள், மறைமுக எதிரிகள், உங்க பின்னாடி இருந்து முதுகுல குத்துறது, இந்த மாதிரி எல்லாம் செய்து மறைமுகமாக இருந்து வந்த பிரச்சனைகள், வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள், இந்த எல்லா விஷயத்துக்குமே கூட கும்பராசி நண்பர்களே இந்த மாதம் முதல் உங்களுக்கு நன்மை நடக்கும். தொழிலில் இருந்து வந்த மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் விலகும், தடைகள் விலகும், தொழில் துறை நன்றாக இருக்கும். சரி, ஓகே, நல்லது சாமி. இப்போ தொழில் துறை எப்படி இருக்கும் கும்பராசிக்கு அதை சொல்லுங்க சாமி. தொழில் துறையை பொறுத்தவரையிலே சிறு தொழிலானாலும் சரிதான், குறுந்தொழிலானாலும் சரிதான், பெரிய தொழிற்சாலைகள் ஆனாலும் சரிதான், பெரிய ஃபேக்டரி ஆனாலும் சரிதான், இன்னும் சொல்ல போனால் பெரிய பெரிய கம்பெனி, குரூப் ஆஃப் கம்பெனி ஆனாலும் சரிதான், கார்பரேட் நிறுவனங்கள் ஆனாலும், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், சூப்பர் மார்க்கெட், சின்ன கரிகார் கடை, மளிகை கடையிலிருந்து, பூக்கடையிலிருந்து, தள்ளுவண்டி கடையிலிருந்து, பெரிய நிறுவனங்கள் வரையில் ஒரு ஷிஃப்ட்டுக்கு 3000 பேர் வேலை செய்கிறாங்க சாமி, ஒரு நாளைக்கு 9000 பேர் வேலை செய்கிறாங்க சாமின்னு சொன்னாலும் சரி, அதுவா பெரிய நிறுவனங்கள் ஆனாலும் சரிதான், தொழில்னு சொல்லிட்டாலே உங்களை அது குறிக்கும். முதலாளி என்கிற ஸ்தானம் யாருக்கு உண்டோ அவர்களுக்கு இது பொருந்தும். ஒரே ஒரு பையனை வச்சு வேலை வாங்குறாரு, அவர் மெக்கானிக் ஷாப்னாக்கா நீங்க முதலாளி, ஒரு அம்மா பூ கட்டுறாங்கன்னா அந்த அம்மா முதலாளி, அந்த கடைக்கு அவங்க தான் முதலாளி, பெரிய நிறுவனங்களுக்கு நீங்க தான் முதலாளி. அப்ப முதலாளி எஜமானங்கிற ஸ்தானம் ஒண்ணுதான், அந்த போஸ்டிங் ஒண்ணுதான், ஆனா எத்தனை ஏற்றத்தாழ்வுகள் அதுல வந்திருக்கு பாத்தீங்களா, கவனிச்சிங்களா அந்த விஷயத்த? அங்கதான் உங்க ஜாதகம் வேலை செய்யுது. எதுக்குதான் நான் ஒவ்வொரு இடத்துல சொல்றேன், உங்க பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுங்க, உங்க பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுங்கன்னு இதே நான் ஒரு ஒரு இடத்துலயும் சொல்றேனாக்கா, காரணம் இல்லாம நான் எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேன். ஒரு பூக்கட்டுறாமாவும் முதலாளி, தெருவில் உட்காந்து வாசலில் உட்காந்து ஓரமாக ஒரு ரோட்டில் ஓரமாக வந்து பூ வைக்கிறாங்க, அந்த கடைக்கு அந்த அம்மா தான் எஜமானி, அதுதான் ஓனர். அதுவே ஒரு பெரிய முதலாளின்னு வச்சுக்கோங்களேன், 40,000 பேருக்கு ஒரு வேலை தராங்க, பெரிய இந்த இந்தியாவே கட்டு காப்பாதான், அவங்களும் முதலாளி தான். அப்போது ஸ்தானம் ஒன்று, வேறுபாடு ஏணி வச்சாலும் எட்டாது. இந்த வேறுபாடு எப்படின்னா, இது வாங்கிட்டு வந்த வரம் அப்படி, அங்கே வாங்கிட்டு வந்த வரம் அப்படி, இங்கே தான் உங்கள் பிறப்பு ஜாதகம் வேலை செய்யும். அப்போ இந்த தொழில எத்தனை விதமான ஏற்ற தாழ்வுகள் வேண்டுமானாலும் இருக்கலாம், தொழிலுங்கிற ஸ்தானம் ஒண்ணுதான். நீங்கள் எந்த தொழிலை செய்து வந்தாலும் தொழில் துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிசினஸை பொறுத்தவரையில், இந்த மாதம் ஜனவரி மாதம் தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும். தொழில முன்னேற்றங்கள் இருக்கும், வர்த்தகம் அதிகரிக்கும், தினந்தோறும் செய்யக்கூடிய, நித்தம் நித்தம் செய்யக்கூடிய அந்த தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவு அதிகரிக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், பண தட்டுப்பாடுகள் நீங்கும். கொடுத்த பணம் திரும்புமா சாமி அப்படின்னு கும்பராசிரியர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க. சாமி நான் வந்து பணம் கொடுத்துருக்கேன், கொடுத்த பணம் திரும்ப வருமா அப்படின்னு கேட்டால், கொடுத்த பணம் திரும்ப வரும், மொத்தமா வரலாம் கூட பார்ட் பேமெண்டா கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல கும்பராசி நேர்களை நீங்க ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரிதான், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரிதான், பணம் காசு முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் முதல்ல நீங்க கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ரொம்ப ஏழாக்கி, அதாவது உங்களுக்கு தான தர்மம்ங்கிறது தெரிஞ்சு கொடுக்கறது, அது வராதுன்னு தெரிஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கவலை கிடையாது, வரும்னு தெரிஞ்சு நீங்க யாருக்கும் கொடுக்க கூடாது. புரியுதுங்களா? தர்மம்ங்கிறது என்ன, இது நமக்கு தேவையில்லைப்பா, இது தர்மம்னா என்னது, எதிர்பார்த்து கொடுக்காதது தான் தர்மம். தர்மம் அப்போ வரும்னு நினைச்சு கொடுத்தா அது பேரு கடன், அப்போ அது வந்து அந்த இடம் உங்களுக்கு சரிபட்டு வராது. இப்போ பணம் காசு முதலீடு பண்ணுற இடத்துல தொழிலுக்காக இன்வெஸ்ட் பண்ணலாம், வேலைக்காக இன்வெஸ்ட் பண்ணலாம், முதலீட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணலாம், எதிர்காலத்துக்காக. முதலீடுங்கிற விஷயத்தை மட்டும் உங்கள் பிறப்பு ஜாதக சாமி, நான் இது ஒரு மிஷின் வாங்கலாம்னு இருக்கேன், ஒரு இடம் கட்டலாம்னு இருக்கேன், வீடு வாங்கலாம்னு இருக்கேன், வீடு கட்டலாம்னு இருக்கேன், லோன் போடலாம்னு இருக்கேன், தொழிலில் போடலாம்னு இருக்கேன், இந்த மாதிரி முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் போடுவதற்கு முன்னதாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஜோசியரை போய் பார்த்து அவர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து முதலீடு செய்யலாமான்னு கேட்டுக்கிறது உங்களுக்கு நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கும்பராசி நேயர்களை இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. நிச்சயம் வேலை வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக வேலை வாய்ப்புகள் இல்லாமல் வேலை ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்தோம் சாமி, செஞ்ச வேலை பறி போயிடுத்து,
செஞ்ச வேலை பரிபவ எடுத்து சாமி இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டா வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது கும்பராசி அன்பர்களே. அப்ப என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, ஏற்கனவே ஒரு 4 கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்க சாமி, என் பையன் படிச்சுட்டு சும்மா இருக்கான், பாப்பா படிச்சு சும்மா இருக்கு, வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. நிச்சயமாக உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப, படிப்புக்கு ஏற்ப தேவையான வேலை கிடைக்கும். இப்போ என்ன வேலை கிடைக்குதோ கிடைக்கிற வேலைக்கு போய் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல ஒரு சில மாற்றங்கள், ஒரு சில கும்பராசி என்பவர்களுக்கு வேலையில இடமாற்றங்கள் இருக்கும். இது நடந்ததா இல்லையான்றத நீங்க தான் சொல்லணும். வேலையில் இடமாற்றங்கள் இருக்கும், அந்த இடமாற்றங்கள் இருக்குமே ஆனால் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதா, வேணாம நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்றதா, அடம்பிடிக்கிறதா, இல்ல அவங்க சொல்ற மாதிரி போயிட்டா எனக்கு வேலையை காப்பாத்திக்கலாம் சாமி நான் கிளம்புவா, இதெல்லாம் உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டுதான் நீங்க சரி பண்ணிக்கணும். அப்ப இடமாற்றங்கள் இருக்கும், வேலையில் இடமாற்றங்கள் இருக்கும், அதிக கவனம் தேவை, அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது. அது அரசாங்க வேலையோ தனியார் வேலையோ, இந்த உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் இருக்குமே ஆனால் உயர் பதவியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. இதெல்லாம் வேலை இருக்கக்கூடியவங்களை கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சொல்லணும்னு சொன்னாக்கா, அடுத்ததாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், இந்த அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கும் சினிமா துறையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல நேரம் இந்த ஜனவரி மாதம். கடந்த 2-3 ஆண்டுகளாக இந்த சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏதும் சொல்லும்படியானதாக இருந்திருக்காது. ஒரு சிலருக்கு தேவையற்ற அனுபவங்கள் இருந்திருக்கும், மறக்க வேண்டிய அனுபவங்கள் இருந்திருக்கும், மறைமுக எதிரிகள் இருந்திருப்பார்கள், அவங்க உங்களுக்கு முன்னேற விடாம தடுத்திருக்கலாம். எந்த மாதிரி கசப்பான விஷயங்கள் எல்லாம் ஓரமா வச்சிடுங்க. இந்த ஜனவரி முதல் உங்களுக்கு நல்ல நேரம் துவங்குது. நீங்க அரசியல் இருந்தாலும் சரிதான், சினிமா துறையில் இருந்தாலும் சரிதான், நல்ல நேரம் உங்களுக்கு குட் டைம் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நான் என்ன சாமி பண்றது, நல்ல நேரத்தை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது, நான் எப்படி சாமி யூஸ் பண்ணிக்கிறது, எனக்கு எப்படி நன்மை நடக்கும்னா, உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்கு என்ன பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள், எந்த தெய்வ வழிபாடு, எந்த முறையில், எந்த தினத்துல எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அவ்வாறாக செய்வீர்கள், ஆனால் நன்மை நடக்கும். அடுத்ததாக குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் கும்பராசினுள்ள குடும்பத்துல மகிழ்ச்சி. இந்த நாள் வரையில் குடும்பத்துல இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் விலகும், குடும்பத்துல இருந்து வந்த பிரிவுகள் விலகும். நீண்ட நாட்களாக கணவன் மனைவி பேசிக்காம இருந்துறாங்க, தீய பழக்கங்களாலே கணவர் வந்து ஒரு தீய பழக்கம்னா எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், இதனால இடர்பாடுகள் இருந்திருக்கும். குடும்பம் அந்த ஒரு தீய பழக்கம் இருந்தாலே குடும்பம் சஃபர் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிவர்த்தி ஆகுமா சாமி, குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குமா, வீட்டுக்கார் திருந்துவாரா, இந்த மாதிரி கேள்விகளுக்கு எல்லாம் நிச்சயமாக நல்ல பதில் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஜனவரி மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். 4 அதிபதியாக வரக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ராகு சுக்ர பகவான். அந்த சுக்கர பகவான் உங்க லாபஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துக்கிறாரு. சுகஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கர பகவான், குடும்பஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கர பகவான் 16 இடத்தில் லாபஸ்தானத்துல வீட்டில் இருப்பதனாலே கும்பராசினுள்ள குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு, அதுக்கு நீங்க தான் முயற்சி எடுக்கணும். அதே போலதான் திருமண யோகம். இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் கும்பராசி நேயர்களே, திருமணம் இந்த ஜனவரி மாசத்துல நடக்குமா சாமி, நீண்ட நாட்கள் ஆகுது, ரொம்ப நாள் ஆகுது சாமி, இன்னும் திருமணம் நடக்கலாம், 30 வயசு ஆகுது, என் பையனுக்கு 35 வயசு ஆகுது, பொண்ணுக்கு 34 வயசு ஆகுது, திருமணம் நடக்குமா சாமி அப்படின்னு கேட்டா, திருமணம் நடக்கக்கூடிய அற்புதமான காலம் இந்த ஜனவரி மாதம். இந்த வருடம் முழுவதுமே 12 மாசமும் 11 மாசமும் ஏறத்தாழ நவம்பர் மாதம் வரை, ஏன் சாமி ஒரு மாசத்தை விட்டுட்டீங்கன்னாக்கா, குரு பெயர்ச்சி வரை கும்பராசிக்கு இங்க திருமண யோகம் உண்டு. அப்ப நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் அந்த திருமண தடைகளை விலக்கி கொண்டு அதுக்கான பிராயச்சித்தங்களை செய்து கொண்டு திருமணம் உரிய காலத்தில் செய்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும். அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். இதே போலதாங்க குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் மிக மிக முக்கியமான ஒன்று. நீங்க வாழ்க்கையில அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னாக்கா, அப்பா அம்மா அப்படிங்கிற அந்த ஸ்தானம், அந்த போஸ்டிங்கை பெறுவது மிக மிக முக்கியம். ஆகையினால இதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள்,
கணவன் மனைவிகள் கவலை வேண்டாம், பிறக்கின்ற இந்த 2021 உங்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்கும். ஜெய் வாராகி, வாராகி அம்பாளை வழிபாடு செய்யுங்கள். அம்பாளை பிரார்த்தனை பண்ணுங்க. அம்பாள் கேட்டதை கொடுக்கும் தெய்வம் வாராகி, நினைத்ததை நடத்தி கொடுக்கும் தெய்வம் வாராகி. அன்னை வாராகி பற்றி கொள்ளுங்கள், பதவுணர்களை பற்றி கொள்ளுங்கள். உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள். உங்கள் தாத்தா பாட்டி முன்னோர்கள் பெரியோர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுங்கள். அப்படி பெறுவீர்களே ஆனால், குலதெய்வ ஆசீர்வாதங்களை பெறுவீர்களே ஆனால், பெரியோர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுவீர்களே ஆனால், குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு என்பதை தெரிவித்துக் கொண்டு, எப்படி பார்த்தாலும் இந்த ஜனவரி மாதம் கும்பராசி என்பவர்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கும். அந்த சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய முதல் மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு துணை நிற்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த மாத ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன், ஜி வாராகி சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. திருச்சிற்றம்பலம்.